ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் ஆல் என் ஆல் அழகராஜா. இன்றைக்கி நம்ம கேஜெட் ரிவ்யூ செஷனில் எந்த கேஜெட்டோட இன்டெப்த் அண்ட் எக்ஸாக்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ F19 ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட கேஜெட் பார்ட்னர் பற்றி நான் இன்ட்ரோ கொடுத்துறேன். அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சத்யா மொபைல்ஸ். அவங்க லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஸ்டோரை விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் இப்போ நம்ம ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணல. ஓப்போ பிராண்ட்ஸ் நமக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிவிசி கேஸ் கொடுக்குறாங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஓப்போவோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, தென் சிம் எஜெக்ஷன் டூல் கொடுக்குறாங்க, அண்ட் ஓப்போ F19S மொபைல், 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், டைப் சி கேபிள், அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெட்ஃபோன்ஸும் இதில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம மொபைலோட லேஅவுட் அண்ட் இன்டெப்த் ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலோட எக்ஸ்டீரியர் ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். நமக்கு மொபைலோட பாட்டமில் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறாங்க, அண்ட் அது கூட ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் டைப் சி போர்ட் கொடுத்துறாங்க. ரைட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வால்யூம் கீஸ் தனித்தனியாகவே கொடுத்துறாங்க, அண்ட் அடுத்த லெஃப்டில் நமக்கு பவர் கீ கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம மொபைலோட கலர் வேரியன்ஸ் பற்றி பார்த்தா, நமக்கு இதில் ரெண்டு கலர் வேரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்க கோல்டு எடிஷன், அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பிளாக் எடிஷன் கொடுக்குறாங்க. இந்த கோல்டு எடிஷனை பொறுத்தவரை பேக்கில் இருக்க பேனல்ஸ் ரொம்ப டெக்ஸ்சரஸாக அண்ட் ஒரு மேட் ஃபினிஷில் கொடுக்குறதுனால ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, அண்ட் மொபைலோட எட்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபினிஷ் வைஸ் ரொம்ப எலிகெண்ட்டாகவே இந்த மொபைல் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம மொபைலோட டிமென்ஷன் பற்றி பார்த்துடலாம். நமக்கு லென்த் பார்த்திங்க அப்படின்னா 160.5 mm கொடுக்குறாங்க, அண்ட் மொபைலோட விட் பார்த்திங்க அப்படின்னா 74.2 mm கொடுக்குறாங்க, அண்ட் அது கூட நமக்கு மொபைலோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 8.6. ஆப்வியஸ்லி இந்த மொபைல் 175 grams லைட் வெயிட்டடாகவே இருக்குது. அண்ட் ஸோ வென் கம்பேரிங் டு ஓப்போ F19, ஓப்போ F19S வந்து இந்த விஷயம் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் இப்போ நம்ம மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 6.43 inches AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, அண்ட் மொபைலோட ரெஃப்ரெஷிங் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 60 Hz கொடுத்துருக்காங்க, அண்ட் மொபைலோட பிபி அதாவது பிக்சல் பெர் இன்ச் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 409 கொடுக்குறாங்க, அண்ட் மொபைலோட ரெசல்யூஷன் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1080x2400 கொடுக்குறாங்க, அண்ட் மொபைலோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நமக்கு 20:9 கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு டிஸ்பிளே ஃபீச்சர்ஸில் ஓப்போ F19 என்ன ப்ரொவைட் பண்ணாங்களோ அது சேமாக நமக்கு ஓப்போ F19S ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் அவங்க எந்த விதமான காம்ப்ரமைஸ் அண்ட் வேரியன்ஸ் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் இப்போ நம்ம மொபைலோட ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அப்டேட்டட் வெர்ஷனான ஆண்ட்ராய்ட் 11 அண்ட் கலர் ஓஎஸ் 11 தான் கொடுக்குறாங்க. அண்ட் மொபைலோட ப்ராசஸர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 662 நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, வித் அடினோ 610 நமக்கு இதில் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் மொபைலோட ஆக்டோ கோர் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2.0 Hz கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக ஓப்போ F19 என்ன பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம இதில் கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் ஆஸ்பெக்ட் தான் ஓப்போ F19S நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான லேக் அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஸ்டெயின் வந்து இதில் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அண்ட் நமக்கு டிஸ்பிளேலேயே இன்பில்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கறதுனால ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது, அண்ட் அதோட அனிமேஷன்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம மொபைலோட பேட்டரி பேக்கப் பற்றி பார்த்தோம்னா, நமக்கு இதில் 5000 mAh பேட்டரி பேக்கப் கொடுக்குறாங்க, வித் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறதுனால நம்மளால் ஸ்டாண்ட் பை வந்து 1 day வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும், அண்ட் நமக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறதுனால வித்தின் அன் அவர் நம்மளால் 70% வரைக்கும் அப்டேட்டை நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. அண்ட் மொபைலோட மெமரி பேக்கப் பற்றி பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு 128 GB இன்பில்ட் மெமரி கொடுக்குறாங்க, வித் எக்ஸ்பேண்டபிள் ஜிபி 512 அதாவது நமக்கு வந்து மெமரி ஸ்லாட்ஸ் கொடுத்துறாங்க, அதனால் நம்ம 512 GB வரைக்கும் மெமரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மொபைலில் ரேம் வேரியன்ட் பார்த்திங்க அப்படின்னா 6 GB வரைக்கும் நமக்கு இன்பில்டாக கொடுக்குறாங்க, அண்ட் இதில் அடிஷனல் ஃபீச்சர்ஸாக நமக்கு வந்து 5 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் நமக்கு இது வந்து கொடுக்குறாங்க. இப்போ நம்ம மொபைலோட டிஸ்பிளே ரெசல்யூஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 1080x2400 கொடுக்கறதுனால நம்மளால் ஒரு ஹை ரெசல்யூஷனில் நம்மளால் பிக்சரைஸ் பண்ண முடியும், அண்ட் அந்த பிக்சரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். வீடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும் இந்த மொபைலில் அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வென் கம்பேரிங் டு ஓப்போ F19, ஓப்போ F19Sலையும் நமக்கு இந்த சாலிட் ஃபீச்சர்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அண்ட் ரெசல்யூஷனை அவங்க எந்த இடத்துலையுமே குறைக்கவும் இல்லை கூட்டவும் இல்லை.
ஸோ ஓப்போ F19 எண்ணில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்குறாங்களோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் ஓப்போ F19 எஸ்லையும் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மோஸ்ட் அவாய்டட் செக்ஷனான கேமராவோட ரிவ்யூ பற்றி பார்த்துடலாம். கேமரா இப்போ ரியர் கேமரா பார்த்தி அப்படின்னா நமக்கு AI ஃபீச்சர் வித் ட்ரிபிள் கேமரா ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ட்ரிபிள் கேமராவில் நமக்கு 48 MP ப்ரைமரி கேமரா அண்ட் 2 MP டெப்த் சென்சார் அண்ட் 2 MP மேக்ரோ கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் இதில் AI ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லோ லைட்டில் ஒரு மூமெண்ட்டையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டையோ பிக்சரைஸ் பண்ணும்போது அது எக்ஸாக்டாக அந்த லைட்னிங்கை நம்மளால் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் AIயோட அடிஷ்னல் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லோ லைட்டில் எடுக்கிறது அப்படியே தான் வருமா இல்லைங்க, அது எக்ஸ்போஷர் கொஞ்சம் அடிஷ்னலாகவே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒரு லோ லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோ நமக்கு ஒரு டீசெண்டான வியூ கிடைக்குது. ரியர் கேமரா நம்ம வீடியோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் 1080 அண்ட் 30 FPS வரைக்கும் நம்மளால் பிக்சரைஸ் பண்ண முடியுது. அண்ட் இதோட ஃபோட்டோ செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் 1080 வரைக்கும் ரெசல்யூஷனை மெயின்டைன் பண்ணி பிக்சரைஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போது செல்ஃபி கேமரா ஆப்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 16 MP பஞ்ச் ஹோல் கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் இதில் நம்ம பிக்சரைஸ் பண்ணுற ஃபோட்டோ 1080 வரைக்கும் நம்மளால் ரெசல்யூஷன் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ தட் வென் கம்பேரிங் டு F19 S இந்த ஃபீச்சர் வந்து அப்படியே சஸ்டெயின் பண்ணி கண்டினியூ பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ F19 நீங்கள் கேமராவில் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணீங்களோ அதே எக்ஸ்பீரியன்ஸை F19 S நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதில் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்போ F19 மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பற்றி பார்த்துடலாம். மெரிட்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதில் கொடுத்துருக்க 6+5 அதாவது 11 GB ரேம் தான் நமக்கு இதில் இருக்க ரொம்ப அடிஷ்னல் இனோவேட்டிவ் ஃபீச்சர். அதாவது உங்களுக்கு இதில் இருக்க இன்பில்டான 6 GB ரேம் பத்தலை, இல்லை உங்களுக்கு லேக் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அப்படின்னா, மெமரிலேருந்து அடிஷ்னலாக 5 GB நீங்கள் வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் கொடுத்து இந்த மொபைலை ஒரு அப்கிரேடட் வெர்ஷனுக்கு ஓப்போ கொண்டு போயிட்டாங்க. அண்ட் மொபைலோட டிமெரிட் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதில் ட்ரிபிள் கேமரா எம்போஸ்டர் இருக்கிறதுனால நார்மலாக நம்ம கேசஸ் வியர் பண்ணாமல் கீழே வச்சோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்க்ராச் இஷ்யூஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ண ஒரு ஒப்பீனியன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய நல்ல கேஜெட்ஸோட அடுத்த ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் சையத் சைனிங் அவுட் ஃப்ரம் த என்டையர் டீம் ஆஃப் ஆலினன் அழகராஜா.